புவியியல், புவியியல்ல தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்பு, அதுல தமிழ்நாட்டோட மலைகள் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்நாட்டோட மலைகளோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன, அதே மாதிரி அதோட எது உயர்ந்த மலைகள், எது தமிழ்நாட்டோட மலைகள் எந்தெந்த மாவட்டங்கள்ல அமைந்திருக்கு, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஷார்ட்கட் மூலமா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதலாவது மலைகளோட ராணி ஊட்டி, அதோட மலைகளோட இளவரசி வந்து கொடைக்கானல். இது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இந்த ரெண்டு தான் மாத்தி மாத்தி நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். கானல் அப்படின்னா இளவரசி அவ்வளவு சீக்கிரத்துல பார்க்க முடியாது, ராணியை பாத்துக்கலாம். அப்போ கானல்னா இளவரசி, ஊட்டிங்கிறது ராணி. இல்லைன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இளவரசிக்கு கொடை பிடிச்சிட்டு வருவாங்க வெளியில வரும்போது, ராணிக்கு வந்து ராஜா ஊட்டி விடுவாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் ஏழைகளோட ஊட்டி அப்படின்னும், ஏரி காடுகள் அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து ஏற்காடு. இதுலயே நமக்கு ரைமிங்கா ஒரு ஏரிக்காடு ஏற்காடு அப்படிங்கிறது, ஸோ ஓகே. அதே மாதிரி ஏழைகளே இந்த உலகம் ஏற்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஏழைகளோட ஊட்டி அப்படிங்கிறது ஏற்காடு. தெற்கோட கைலாஷ் அப்படிங்கிறது வெள்ளையங்கிரி மலை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கை எல்லாருக்கும் எப்படி இருக்கும், வெள்ளையா இருக்கும். கருப்பா இருந்தா கூட நம்ம உள்ளங்கை எப்படி இருக்கும், எல்லாருக்குமே வெள்ளையா தான் இருக்கும். அப்போ கைலாஷ் வெள்ளையங்கிரி மலை. உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதின்னு எந்த மலையை சொல்லுவாங்க அப்படின்னா, மேகமலையை தான் சொல்லுவாங்க. ஸோ அதுலேயே ஆன்சர் இருக்கு. மேகங்கள் அதிகமாக குவியக்கூடிய உயர்ந்த பகுதி எது அப்படின்னா, அதாவது உயர்ந்த மேகங்கள் குவியக்கூடிய பகுதி மேகமலை. இயற்கையோட சொர்க்கம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஜவ்வாது அப்படின்னு இருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சொர்க்கம் வந்து எப்படி இருக்கும், நல்லா மணக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஜவ்வாது வாசனை, சொர்க்கத்தில் ஜவ்வாது வாசனை தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால சொர்க்கம் ஜவ்வாது வந்து சந்தனமும் ஜவ்வாது யார் பூசியிருப்பா, முருகன் வந்து பூசியிருப்பாரு. அப்போ முருக கடவுள் இருக்கிற இடம் சொர்க்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உயர் விளிம்பு, உயர் விளிம்பு வந்து ஆனைமலை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, உயரமான இடத்துல இருந்து தான் ஆனை யானை நிற்கும், யானை உயரமானது ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை உயர் இடத்துலேருந்து தான் ஆணை பிறப்பிப்பாங்க. மேல் இடத்துலேருந்து ஆணை வருது, உயர் இடத்துலேருந்து ஆணை வருது அப்படிம்பாங்கல்ல. ஸோ உயர் அதிகாரிகள்ட்டிருந்து ஆணை வரும் அப்படின்னு, அந்த அதிகாரம் பண்ணுவாங்கள்ல ஆணை, அதாவது ஒரு உத்தரவு பிறப்பிப்பாங்க. அது பச்சை மலை அப்படிங்கிறது கோத்த கிரி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பச்சைனாலே நமக்கு கிளி தான் ஞாபகம் வரும். அப்போ பச்சை கிளிங்கிறத இளவு காத்த கிளின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காத்த கிளி, காத்தகிரி அப்படிங்கிற மாதிரி காத்த கிளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கொல்லிமலை, கொல்லிமலை வந்து 70 கொண்டை ஊசியோட கூடிய வாகன போக்குவரத்து பகுதி. ஏலகிரி அப்படிங்கிறது 14 கொண்டை ஊசிகளை கொண்ட வளைவு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஏழைன்னா ஏழு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு எழுத்து இருக்கு. அடுத்து கிரினா மலை அப்படி தானே. ஸோ 7 × 2 = 14. அப்போ 7 7 அடுத்து 2 × 14 இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கொல்லிமலை, இப்போ 70 கொண்டையில் ஊசி வச்சோம் அப்படின்னா, கொண்டையில் 70 ஊசி வச்சோம் அப்படின்னா எல்லாம் என்ன ஆயிடுவாங்க, கொன்றுவாங்க. அதாவது தலையில் கொன்றுவாங்க. அதெல்லாம் மல்லி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, கொண்டை மல்லி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 70 முறை யாரையும் கொல்ல முடியாது, அவங்களாவே இறந்துருவாங்க அப்படி, அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக பாரமகல் பிடபூமியை வந்து தர்மபுரி பிடபூமின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒருத்தருக்கு தர்மம் செய்யும்போது நம்ம பாராமல் செய்யணும், அதாவது இடது கை கொடுக்குறது வலது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அது பார்த்து பாராமல் செய்யணும் அப்படிங்கிறது. அடுத்ததாக கிழக்கு தொடர்ச்சி மலையில் உயரமானது சேர்வராயன் மலை, மேற்கு தொடர்ச்சி மலையில் உயரமானது ஆனைமலை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கீழே ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே உட்காரலன்னா என்ன செய்வோம், சேர் போட்டு உட்காருவோம், சேர் போடலாம் கீழே உட்காருவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு அப்படிங்கிறத மேல் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மேலேருந்து தான் ஆணை வரும். அப்போ மேற்கு தொடர்ச்சியில் ஆனைமலை. அடுத்ததான் மலைகள் இருக்கக்கூடிய இருப்பிடங்கள் எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குது அப்படின்னு, ஜவ்வாது மலையும் ஏலகிரி மலையும் வேலூரில் இருக்குது. வேலூர்னாலே வேல்னாலே நமக்கு என்ன இருக்கும், வேல் முருகன் தான் ஞாபகம் வருவார். முருகன் சந்தனமும் ஜவ்வாது உடம்புல பூசியிருப்பார். அடுத்து முருகன் இருக்கக்கூடிய இடம் கிரி, அதாவது மலையில் தான் இருப்பார் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சேர்வராயன் மலை சேலம், சேரு சேலை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்லாம் சேலையை பொண்ணுங்க யார் கூடயும் ஷேர் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். கல்வராயன் மலை விழுப்புரம், இது கல் வராய அப்படின்னா, கல் வராது, எங்கேருந்து வராது, மலையிலிருந்து விழுந்த கல் கீழே வராது. ஒரு மலையிலிருந்து, உயரமான மலையிலிருந்து கல் கீழே, மலையிலிருந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா கீழே அந்த கல் வராது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பச்சை மலை இருக்கக்கூடிய இடம் திருச்சி, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பச்சை மாவு என்ன செய்யணும், திருச்சி தான் அடுத்து பயன்படுத்துவாங்க. திருச்சி மாவு மிஷினில் கொடுத்து திருச்சி பயன்படுத்துவாங்க. கொல்லிமலை நாமக்கல், கல்லை கொண்டு எரிஞ்சு கொல்லு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நாமம் போட்டவனே நம்மளை ஏமாத்தினோன்னா கல்லை கொண்டு எரிஞ்சு கொல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்தேரி மலை, அதெல்லாம் கல்லை கொண்டு எரிஞ்சு கொல்ற வழக்கம் முன்னாடி காலத்தில் இருந்துச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்தேரி மலை, தர்மபுரி, சேலம், இதில் சேலம் சித்த வைத்தியசாலை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் சித்தர்கள் இருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க, தர்மம் பண்ணுவாங்க. அதே மாதிரி சேலை,
சேவை பண்ணுவாங்க. அதெல்லாம் சேலையை அவங்க ஒரு மாதிரி துணியை உடுத்திருப்பாங்க சித்தர்கள்லாம், ஒரு ரெட் கலரில். ஸோ சேலை மாதிரி ஒரு துணி உடுத்திருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லனா இல்லறத்தை திறந்தவர்கள், சேலையை திறந்தவர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். செஞ்சிமலை, திருவண்ணாமலை, இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, செஞ்சி இஞ்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி திரு திருன்னு முழிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ செஞ்சினா திரு திருன்னு முழிக்கக்கூடாது, திருவண்ணாமலை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் மலைகள் பற்றிய, தமிழ்நாட்டு மலைகள் பற்றிய ஷார்ட்கட் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறையா ஷார்ட்கட் வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ ப்ளே ஆகும். இது உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.